அனைவருக்கும் வணக்கம். சித்தா மெடிக்கல் பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, ஆண்கள் பெண்கள் இருவரும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு முகத்திற்கு பொலிவை கொடுக்கக்கூடிய ஒரு பொடியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இது சித்த மருத்துவத்தில் வசீகர விருத்தி போதனை என்று சொல்லக்கூடிய நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக அழகை கொடுக்கக்கூடிய ஒரு பொடியாகும். பொதுவாக நம்ம வந்து காலையில் குளிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே படுத்துக்கிறோம் பாருங்கள். நிறைய பேர் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சது ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டைமாவது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். அப்படி வந்து நம்ம முகத்தை வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முகத்தில் வந்து தேவையில்லாமல் வரக்கூடிய அந்த கருமையான புள்ளிகள், இந்த எண்ணெய் பிசு பிசுக்கு இதெல்லாம் வந்து வராமல் தடுத்து கொள்ளலாம். அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரொம்ப தோலை வந்து முகத்தோள்களை வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி கழுவக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். எரிச்சல் வர மாதிரி செய்யக்கூடாது, அப்படி செஞ்சாக்கா அது வந்து முகத்தினுடைய தோலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முக வசீகரத்திற்கு கீரை வகைகளை வந்து நம்ம அதிகமாக சாப்பிடணும். அதுலேயும் குறிப்பாக வந்து முளைக்கீரையை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாதாரணமாக முளைக்கீரை கிடைக்குது கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களிலும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் வாங்கி அது பயன்படுத்தி சாப்பிடுங்க. அடுத்தது இப்போ இந்த வாரம் ஒரு முறைனாச்சும் வந்து ஃபேஷியல் மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த முகமானது எப்பொழுதும் பொலிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த செயற்கையாக இருக்கக்கூடிய கிரீம்களை வந்து நம்ம பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இயற்கையாக நம்ம வந்து இது மாதிரி தயார் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து இந்த முகமானது பொலிவாக இருக்கும் மாதிரி வைத்துக்கொள்ள முடியும். இப்பொழுது இந்த முகப்பொலிவுக்கு உண்டான இந்த பொடியை பார்க்கலாம். கொண்டக்கடலை 50 கிராம், கோதுமை 50 கிராம், அது கோதுமை மாவாக நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கலாம். மொச்சை 50 கிராம், முள்ளங்கி விதை 50 கிராம், நிசாஸ்தா 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது நிசாஸ்தாங்கிறது நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த கொண்டக்கடலை, மொச்சை, முள்ளங்கி விதை இதெல்லாம் அரைச்சி மிக்சிலேயே அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை மாவை வந்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிசாஸா அப்படிங்கிறது அது முக, அதாவது பியூட்டி கடையில் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். அதாவது நிசாஸ்தா முக அழகிற்கு முகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய நிசாஸா பவுடர் இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே அது தயார் பண்ணிக்கலாம். அது எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னா, கசகசா 4 டேபிள்ஸ்பூன், முலாம்பழம் விதை 4 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் 1 டீஸ்பூன், பாதாம் பருப்பு 15 எடுத்துக்கோங்க, வெள்ளை மிளகு வந்து 10 எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு 50 கிராம் எடுத்து நாம் இந்த ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பொடியோடு கலந்து வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து இந்த பொடியை வந்து நம்ம தயார் செய்யணும். இதை வந்து நம்ம ரெகுலராக, இதனால் வந்து எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. அதே சமயத்தில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முகப்பொலிவு கொடுக்கக்கூடிய ஒரு பொடி. இது வந்து இந்த வசீகர விருத்தி போதனை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் எல்லோருக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.